உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான இலக்கை நீங்கள் அடையிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சமானது உங்ககிட்ட உணர்த்தக்கூடிய அறிகுறிகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அறிகுறிகளை மட்டும் இல்லை, அறிகுறிகள் சம்மந்தப்பட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் ரொம்ப காலமாகவே என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த சந்தேகம் அந்த கேள்விக்கான பதிலையும் இன்க்ளூடிங் இந்த வீடியோவின் மூலமாக ரொம்ப விளக்கமாகவே பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே ஒவ்வொரு தேவைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த தேவைகளை நம்ம அடையிறதுக்கு சில இடங்களில் எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருப்போம். ஆனால் எஃபோர்ட் போட்டுமே சில நேரங்களில் நம்ம தோற்று போகிற மாதிரியான உணர்வுகளெல்லாம் வரும். அப்போ தான் இந்த பிரபஞ்சம் எனக்கு என்னதாண்டா உணர்த்த வருது அப்படிங்கிற குழப்பமே உருவாகும். ஸோ இந்த மாதிரியான குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை. அது என்ன அப்படின்னா, சில பேர் கமெண்ட்ஸ்லலாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க, என்னங்க வீடியோவை வலை வலை கொல கொலன்னு நொய் நொயின்னு எழுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போயிட்டுருக்கீங்க, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சாங் எழுதலை. சாட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படியே நிறைய பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டுட்டு அழகாக வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் சாங் எழுதலை, ஓகேங்களா? நான் கிளாஸ் எடுத்துட்ருக்கேன். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பீடு வச்சு பார்க்கலாம், இல்லைன்னா அன்ஃபாலோ பண்ணிவிட்டு போயிடலாம். ஆனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, என் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்காகவும் தான் நான் ரொம்ப அழகாக மெதுவாக அமைதியாக சொல்லி கொடுக்குறேன். இது சாங் இல்லை, இலைமறைக்காயாக 3 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி இந்தப்பா அப்படின்னு கொடுக்கறதுக்கு. ஸோ உங்களால் டைம் இதுக்கு ஒதுக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காச்சும் மனம் நோகிற மாதிரி பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. மனம் நோகலை, எனக்கு நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய உயிர் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லாருமே வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஆல்ரெடி 2 நிமிஷங்கள் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. முதல் அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு கோல் இருக்குது, எனக்கு நான் இதை அச்சீவ் பண்ணணும், அதுவும் இந்த காலத்திற்குள்ளே நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை எடுத்திருக்கேன். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஜாபாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் அதற்காக நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. போராட போராட ஃபைனலாக போய் இந்த கட்டத்தில் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போய் திடீர்னு தோற்று போயிடுறீங்க. அது உங்களுக்கு விலகி போயிடுது, கிடைக்காம போயிடுது. இதுதான் ரொம்ப முக்கியமான பிரபஞ்ச அறிகுறி. இதில் என்னங்க பெருசாக அறிகுறி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? எஸ், உங்களுக்கு ஒரு நீட் இருக்குது, அதற்காக நீங்கள் எஃபோர்ட் போடாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பட் இந்த இடத்துல நீங்கள் எஃபோர்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் கால் மேலே கால் போட்டு படுத்து தூங்கிட்டெல்லாம் இல்லை, அதுக்காக நீங்கள் எஃபோர்ட் போட்டுட்ருக்கீங்க. ஆனால் எஃபோர்ட் போட்டுமே ஃபைனலாக அது சரியான ரிசல்ட்டை, அதாவது பர்ஃபெக்டான ரிசல்ட்டை அது உங்களுக்கு கிடைக்கலை, அது கொடுக்கலை அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கீங்க, சரியான வழியில் தான் வந்திருக்கீங்க, ஆனால் அதற்கு இன்னும் நீங்கள் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ இன்னும் அதற்கு உன்னை தயார்படுத்திக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் உணர்த்துது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இத்தனை காலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐயையோ அபசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. இது அபசகுணம் இல்லை, அது அபசகுணமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணவே முடிஞ்சிருக்காது. கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, எஃபோர்ட் போட்டீங்க, அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு டயார்டே ஆகலை, நல்லா வந்துட்டீங்க, ஆனால் ஃபைனலாக ஃபினிஷிங் டச் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனை, ஏதோ ஒன்று விலகி போகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அதற்கு நீங்கள் இன்னும் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அதை அபசகுணம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் இன்னும் எஃபோர்ட் போடணும், இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகும். ஆமாவா? ஏன் ஃபுட் பாய்சன் ஆகுது?
நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறீங்க, கொஞ்ச நாளைக்கு ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க, கொஞ்ச நாளைக்கு கேஸ் ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு 1 வீக்குக்கு சாப்பிடாதீங்கன்னு. நாமளும் வந்துட்டு அதை மீறி சாப்பிட்டு பார்ப்போம், அதே மாதிரி மறுபடி ஃபுட் பாய்சன் ஆகிட்டே இருக்கும். சரி ஓகே, அவங்க சொன்ன மாதிரி அதை நம்ம நிறுத்திடுவோமே அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்தி பார்ப்போம். உடனே நமக்கு அதில் இருக்கக்கூடிய சீக்ரெட் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். கரெக்டுங்களா? நமக்கு உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை நம்ம போடும்போது, அளவுக்கு அதிகமாக போடும்போது அது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி, நீ என்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்கோடா, இல்லை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அது நமக்கு எச்சரிக்கை விடுக்குது. நீ இன்னும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி உனக்கு இல்லை, உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான நாலேஜே உனக்கு இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்குது. கரெக்டா? ஸோ இதே மாதிரி தான், அது லவ்வில் பிரச்சனை வரட்டும், இல்லை மேரேஜில் பிரச்சனை வரட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் பிஸ்னஸ் எது வேணால் இருக்கட்டும், அதில் ஃபைனலாக போய் ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு இன்னும் எலிஜிபிள் ஆகலைன்னு அர்த்தம், அதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணலைன்னு அர்த்தம். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? சரி ஓகே. ரெண்டாவது அறிகுறி, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, அதாவது என் கையில் ரிசல்ட்டே இல்லை, அதனால் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட அறிகுறிகள் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது பட்டர்ஃப்ளை பார்க்குறது, ரெயின்போ பார்க்குறது, அப்புறம் வந்து நம்பர்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்டு, ஓகே யூனிவர்ஸ் வந்து நான் கேட்டதை கொடுத்துட்டாங்க, இப்போ நான் வந்து கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள்லாம் வச்சு முடிவு பண்ணிப்போம். நம்ம அதுக்கெல்லாம் நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் பிரபஞ்ச அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பறக்கும் பட்சிகளில் இருந்து, நம்பர்ஸில் இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? இதை எல்லாருமே தப்பாக புரிஞ்சிக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் பட்டர்ஃப்ளை பாருங்கள், நம்பர்ஸ் பாருங்கள், இல்லை வெண்புறா பாருங்கள், இல்லை வானவில் பாருங்கள், எது வேணாலும் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. ஆனால் அதுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தால் கேட்கணும் தெரியுமா? எனக்கு சரியான முடிவுகளை எடுக்க முடியல, என்கிட்ட கான்ஃபிடென்ட் இல்லை, ரொம்ப நான் லோவாக ஃபீல் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு அறிகுறியை நான் கேட்குறேன், அதை நீங்கள் காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் கேட்டு அதுக்கு கட்டுப்படுறேன், அதற்காக நான் பின்பற்றுவேன், அது வந்துருச்சுன்னா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுப்பேன், அதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவாகவே இருக்கும் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அறிகுறிகளை கேட்கணும். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு நீங்கள் எங்கே தப்பு செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு? அதை விட்டுட்டு ஒரு படம், நம்ம தனுஷ் வந்துட்டு நடிச்சிருப்பார் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் தனுஷும் ஆர்த்தி அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நம்ம ஸ்ரேயா கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் டம்ளருக்குள்ளே வந்து ஒரு கல்லை தூக்கி தூக்கி போட்டு இப்போ விழுந்துச்சுன்னா கிடைக்கும் விழுன்னா அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அது ஒரு தடவை பண்ண மாட்டாங்க, எங்கே போனாலும் அதையவே திருப்பி திருப்பி பண்ணுவார். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அவரோட முடிவுகள் அவர்கிட்டயே இல்லை, சரி அந்த பிரபஞ்சத்து கையில் கொடுத்துட்டிங்கல்ல, அது காட்டுதில்ல ஒரு அறிகுறி, அதை நீங்கள் எடுத்துக்கணும்ல, அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்ல, அதுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்துக்கணும்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு 24 மணி நேரத்தில் 333 அப்படிங்கிற நம்பரை காட்டினீங்கன்னா எனக்கு அவர் கிடைப்பாருன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்க. ஒருவேளை 333 காமிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நாள் மறுபடியும் கேட்குறீங்க, இது ராங். அதே மாதிரி 333 வந்து கேட்குறீங்கல்ல, அதை தேடி தேடி நம்பர் பிளேட்டை பார்க்குறது, அடுத்தது டிவியில் இருக்கான்னு பார்க்குறது, அடுத்து யூடியூப்பில் இருக்கான்னு பார்க்குறது, இல்லை இன்ஸ்டாகிராமில் போய் வானவில் இருக்கும் அதையே போய் பார்க்குறது, இதெல்லாம் வந்து ஜோக்குங்க, இதெல்லாம் வந்து உங்களை நீங்களே ஜோக்கராக மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் கேட்கவே இல்லை, அதுவே பறந்து ஒரு வெண்புறா வருது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், அதுவே பறந்து ஒரு பட்டர்ஃப்ளை உங்ககிட்ட வந்து வந்து சுற்றி வட்டமிடுது, அப்போ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும், நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, ஆனால் அதுவாக யதார்த்தமாக உங்கள் கண்ணில் படணும், நீங்கள் இதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படி தேடக்கூடாது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அது காட்டவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் இப்போது அவங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னா 666 காட்டுங்க, கிடைப்பாங்கன்னா 333 காட்டுங்கன்னு கேட்டிங்கன்னா அது 666 காமிச்சிருச்சுங்கிறதுக்காக நீங்கள் அதை மறுபடி பண்ணக்கூடாது.
666 காமிச்சுடுச்சு, அதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நிறுத்திடுங்க. அந்த நம்ம முன்னோர்கள்லாம் எடுத்துக்கோங்க, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை பார்ப்பாங்க, அப்போ ஜாதகமெல்லாம் பார்ப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ ஜாதகமும் செட் ஆகலை இல்லை ஜாதகம் செட் ஆச்சுனாலுமே அவங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பூ போட்டு பார்க்குறத வந்து ரெகுலராக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு பூ போட்டு பார்ப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க மனசுக்குள்ளே, நான் போடுறேன் பூ போடுறேன், நீ என்ன ரிசல்ட் எனக்கு கொடுத்தினாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க. சரி இன்னொரு தடவை போடுறேன், இன்னொரு தடவை பார்ப்போம் அப்படின்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அதில் என்ன வருதோ அதுக்கு அவங்க கட்டுப்பட்டு நடந்துப்பாங்க. சரி அதுவும் இல்லை, சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்பட்டுருச்சு, ஜாதகம் செட் ஆகலை, நம்ம குலதெய்வ சாமி வந்து வேண்டான்னு சொல்லிருச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு கோவில்களுக்கு போய் பார்ப்பாங்க. அதுலேயும் அவங்களுக்கு மெஜாரிட்டி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. திருப்ப திருப்ப அதை பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, ஏன்னா இது தன்னையே கண்ணுக்குள்ளே கையை விட்டு குத்திக்கிற மாதிரி. அந்த ரிசல்ட்டுக்கு உங்களால் கட்டுப்பட முடியல அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் கேட்காதீங்க, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இது போல் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன், நான் நிறைய பேருக்கு ஹிப்னோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், ஒரு வேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்களை எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த ரெண்டு புத்தகங்களுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.